உங்க பிள்ளைகள் என்ன சொல்றான், தனி மனித அபிமானங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். எம்ஜிஆர் அது ஒழியணும், ஜெயலலிதா ஜெயலலிதா என்ன பேரே தத்துவமா பேரே கொள்கையா, ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு என்ன என்ன ரஜினிகாந்த், தனி மனித அபிமானங்களை ஒழிக்கணும். என் தம்பி தங்கைகள் மிக கவனமாக கவனிக்கணும், தனி மனித அபிமானங்களை தனி மனித புகழ்ச்சியை தலைமையேற்று தனி அந்த பிம்பங்களை தலைமையேற்று அரசியல் செய்வது ஒழிக்கணும். நல்ல தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்ய பழகணும். முதல்ல அரசியல் என்ன என்பதை முதல் கத்துக்கணும். நான் என் ஆத்தாளப்பனுக்கு பேசல, என் அண்ணன் அக்காவுக்கு பேசல, என் தம்பி தங்கைகளுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். தண்ணி எப்படி மேல் நோக்கி பாயாதோ அப்படி என் தத்துவமும் உங்க மண்டையில ஏறாது. தண்ணி எப்படி கீழ் நோக்கி விழும்போது பேரடிச்சியாக வீழுமோ அப்படி என் தம்பி தங்கச்சிக்கு புரியும் நான் சொல்றது. உங்களை 8 வருஷமா கத்துனேன், காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதே அது ஒரு மானங்கட்ட செயல்னு கத்துனேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டிய, நடு ரோட்ல போட்டிய, அதை பத்தி நாங்க அவ்வளவுல்ல. ஏன்னா நான் நேசிச்ச மாதிரி அந்த பொண்ணு என்னை நேசிக்கலன்னா என்னோட பிரச்சனை இல்ல. அது நான் என் மக்களை நேசித்த மாதிரி என் மக்கள் என்னை நேசிக்கல அது என் குறை இல்ல. என்னைக்கு இந்த சீமா நல்ல பையன், என்னைக்கு இந்த சீமா மாதிரி ஒருத்த வரணும்னு நீ தேடி அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் செத்து போயிடுவேன். உன்னை காப்பாத்த ஒரு பையன் இருக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறீங்க விழிச்சுக்கிறீங்க படைச்சுக்கிறீங்கன்னு கத்துறோம், அதான் இங்க இருக்கிறது. இத புரிஞ்சுக்கணும், அரசியல் என்பது வாழ்க ஒழிக கோஷம் அல்ல. அரசியல் என்பது எவன் முன்னிலும் கை கட்டி காலில் விழுவது அல்ல. அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல. அரசியல் என்பது 1500 வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது அல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், அறிவியல் புவியியல் போல அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது என்று அரிஸ்டாட்டில் சொல்றான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை நீ வேண்டாம் என்று வெறுக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ வேண்டிய சூழல் உருவாகிவிடும் என்று பிளாட்டோ சொல்றான். உலகம் முறை கவனிக்கிறோம், உலகத்துல பேரறிஞர் சொல்றதெல்லாம் படிக்கிறோம், அதை ஓடி ஓடி வந்து என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றோம். ஏன் நாங்க நிக்கிற மாதிரி நீங்க ஒரு காலத்துல முச்சந்தில நின்ற கூடாதுங்கிறதுதான். கண்ணு முன்னாடி என் ஆத்தால் அப்பனும் குடத்து தூக்கிட்டு தண்ணிக்கு தெரிவதுதானே, இந்த நிலை எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான். என் தம்பி அறிவிச்சலன் சொன்னது போல இவ்வளவு நிலம் இவ்வளவு வளம் இருக்கிறது, ஊரா நாட்டில் ஓடி போய் நான் கஷ்டப்படுகிறேனே, அந்த நிலை ஏழ்மை வறுமை நிலை என் மக்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். இது அரசியல்னா இப்படி யாராவது இப்படி ஒரு தலைவன் வந்து உங்களுக்கு நின்றுட்டு போயிட்டு இருப்பானா, உங்க மகன்கிற நாள் என்ன பேசுறேன், நான் ஹெலிகாப்டர்ல வந்து நிலத்துல இறங்கிட்டு கை காட்டிட்டு ஓட்டு போட்டு கேட்டு போறால, உன் கூட பிறந்துட்டேன், உன் வயித்துல பிறந்துட்டேன், நீ கஷ்டப்பட்டு வெம்பாடு விட்ட படிக்க வச்ச அந்த அறிவு என்னை விட மாட்டேங்குது, தூக்க வர மாட்டேங்குது, விட்டுட்டு போக முடியல, நீ எக்கடி கேட்ட எனக்கு என்ன, அப்படி போக முடியல. ஏன் உங்க கூட பிறந்துட்டான், உங்களை பெரிதும் அன்பு கொண்டு நேச்சிட்டான், நிம்மதி இல்ல தூக்கம் இல்ல, என் நாடு நாசமாகுதேன்னு, என் வீடு கெட்டு போச்சேன்ட்டு, என் எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் எப்படி வாழும்ட்டு